2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பிளஸ் புதுச்சேரி 40 தொகுதிகளில் 10 தொகுதிகளை காங்கிரஸுக்கு ஆல்ரெடி ஒதுக்கி அதற்கான ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கையெழுத்திட்டு இருந்தார். இந்த நிலையில் எந்தெந்த தொகுதிகள் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களையும் இன்றைக்கு முடிவாயிருக்கு. அந்த வகையில் திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, சிவகங்கை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, கரூர், விருதுநகர், கன்னியாகுமரி, புதுச்சேரி இந்த 10 தொகுதிகள் தான் திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகள். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வசம் இருந்த ஆரணி, தேனி, திருச்சி இந்த தொகுதிகள் காங்கிரஸ்டிலிருந்து வாங்கப்பட்டு அதற்கு பதிலாக மயிலாடுதுறை, கடலூர், நெல்லை இந்த தொகுதிகள் திமுக இருந்த தொகுதிகள் காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற சில விவரங்களும் தெரிய வந்திருக்கு. அந்த வகையில் திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எம்பியாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் மீண்டும் நான் நல்லா தான் ஒர்க் பண்ணேன், எனக்கு சீட்டு கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறதா தெரியுது. ஜெயக்குமார் மேலே திருவள்ளூர் மக்களுக்கு சில அதிருப்தி இருக்கிறது, அதனால அவருக்கு மீண்டும் சீட் கொடுத்தா ஜெயிக்கிறது கஷ்டங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுது. அதனால திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு பார்க்கப்படுது. அதே மாதிரி கடலூரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட முன்னாள் தலைவராக இருந்த கே எஸ் அழகிரி அவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு. கடலூர் தொகுதி திமுக இருந்து காங்கிரஸுக்கு வாங்கப்பட்டிருக்கு. அந்த தொகுதியோட எம்பியா இருந்த ரமேஷ் மேல சில வழக்குகள், அந்த வழக்குனால அவர் மேல அதிருப்தி இருந்தனால அந்த தொகுதியில் திமுகவை விட காங்கிரஸ் நிக்கிறது பொருத்தமா இருக்கும்னு கருதி அந்த தொகுதியை கே எஸ் அழகிரிக்கு கொடுக்க திமுக கூட்டணி முடிவு பண்ணி இருக்காங்க. மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் அங்க போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவர் அந்த தொகுதியில் கண்டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணிருக்காரு. மயிலாடுதுறை திமுக வசம் இருந்த தொகுதி, அந்த தொகுதியில் தற்போது பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்புகள் இருக்கு. சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் சிதம்பரத்தின் மகன் அப்படிங்கறதும் சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரத்திற்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறதும் மீண்டும் அவருக்கு சீட்டு கொடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் அந்த தொகுதியில் இருக்கிறதா பார்க்கப்படுது. நெல்லையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அந்த தொகுதி கிடைப்பதற்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரொம்ப குறிப்பாக ராமசுப அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸை சேர்ந்த ராமசுப்பா அவர்கள் மீண்டும் தனக்கு சீட்டு கிடைக்க ட்ரை பண்ணிருக்காரு. பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களும் அந்த இடத்துக்கு சீட்டு கிடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்காரு. இவர்களில் யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா பார்க்கப்படுது. கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் செல்லக்குமார் அவர்களுக்கு மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. கரூரை பொறுத்த வரைக்கும் ஜோதிமணி அவர்கள் ஏற்கனவே திண்டுக்கலுக்கு மேபி அவங்க ஷிஃப்ட் ஆகலாம்னு சொல்லப்பட்ட நிலையில் திண்டுக்கல் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதால் கரூர் தொகுதியில் மீண்டும் ஜோதிமணி அவர்களே களமிறங்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் மாணிக்கம் தாகூர் தற்போது விருதுநகர் மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடியவர் மீண்டும் விருதுநகர் தொகுதியில் அதே மாணிக்கம் தாகூர் அவர்களே போட்டியிடுவதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா பார்க்கப்படுது. மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி, செல்லக்குமார் இவர்கள்லாம் ராகுல் காந்தியோட நம்பிக்கைக்குரியவர்களாக பார்க்கப்படுறாங்க. என்ன நடந்தாலும் மோஸ்ட்லி அவர்களுக்கு கையில் இருக்கக்கூடிய சீட்டை திரும்ப வாங்குறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. மீண்டும் அவர்கள் அதே தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா பார்க்கப்படுது. கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் அது வசந்தகுமார் அவர்களோட தொகுதி. அவருடைய மறைவுக்கு பிறகாக விஜய் வசந்த் அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மீண்டும் அந்த தொகுதியில் விஜய் வசந்த் அவர்கள் போட்டியிடுவதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா பார்க்கப்படுது. அவரை எதிர்த்து மேபி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களோ விஜயதரணி அவர்களோ போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா பார்க்கப்படுது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் வைத்திலிங்கம் அவர்கள் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா பார்க்கப்படுது. ஸோ தற்போதைய அப்டேட் என்னன்னா இதுதான், இந்த 10 தொகுதிகள் தான் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள். இந்த 10 தொகுதிகளில் இவர்கள்லாம் தான் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா பார்க்கப்படுது.